வணக்கம் மக்களே, நீங்கள் பாருங்க கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் கிங் காங். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்த்த மான்ஸ்டர் வர்ஸ் மூவினா அது கிங் காங் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அண்ட் காங் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது அது பார்த்தீங்கன்னா கிங் காங் கிட்ட தான். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டோகோ படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தாலும் அதை பார்க்காம மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை தான் அது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த சமயத்தில் 2005 தான் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சமயத்தில் வேற லெவல் கிராஃபிக்ஸோட ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் செம்ம ரியலிஸ்டிக்காக அது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் பெருசாக இந்த ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் செய்யப்படல. 2008 தான் பார்த்தீங்கன்னா அவதார் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வேற லெவல் ரியலிஸ்டிக்கோட கிட்டத்தட்ட மோஷன் கேப்சர்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி சும்மா தெருக்கி விட்டுருப்ப ரிப்பீட்டட் ஆக்சன். நம்ம ஊரில் முக்காவாசி பேர் டீம் காங்கில் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணமே இந்த படம் தான். ஸோ அகைன் இந்த படத்தை பார்த்து நீங்கள் டீம் காங்கில் பார்த்துருந்தீங்கன்னா அதையும் கிளம்ப பாருங்க. இப்போதைக்கு இந்த படத்தில் இருக்க சில பல இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக 1933 ரிலீஸ் ஆன அந்த கிங் காங்கோட எக்ஸாக்ட் காப்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பெருசாக எந்த ஒரு ஹிட் டீட்டெயில்ஸும் இருக்காது, பட் என்னால் முடிச்ச அளவுக்கு சில டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டைம் லைன் செட்டிங் 1933 தான் இந்த படம் வந்து நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ உண்மையாகவே நம்ம கிங் காங் ஃபஸ்ட்டு படமாக ரிலீஸ் ஆனது 1933 தான். ஐ மீன் ரியல் லைஃப் 1933. ஸோ அதனால் அதுக்கான ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தையே 1933 செட்டிங்கில் வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக் பிளாக்கும் இந்த மாதிரியே ப்ரொடியூசர் கிட்ட அவர் எடுத்த படங்கள் வந்து போட்டு காமிக்கிற அந்த சீக்வன்ஸை நல்லா பார்த்தீங்கனாலே அதுவே 1933 ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன அந்த கிங் காங்கோட சில பல ஸ்னிப்பட்ஸ் தான். ஸோ அந்த படத்தை தான் ரீபூட் பண்ணி எடுக்கிற அந்த சமயத்தில் அதுக்கான ஏகப்பட்ட ரெஃபரன்ஸை இந்த படத்துலையும் வச்சிருக்காங்க. ஸ்டாப் மோஷன் படம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரீச் ஆகாத அந்த சமயத்தில் நிஜமல்ல நான் ஸ்கல் ஐலாண்டுக்கு போய் இந்த மாதிரி காங்கை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவார். அவருடைய ஹீரோயினா அண்ட் அதே மாதிரி அவருடைய ஹீரோவா பேக்ஸ்டர் அண்ட் ரைட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு டீமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் வெஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பல் வந்து கிளம்புவாங்க. அகைன் இதே கப்பல் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1933 அந்த படத்துல யூஸ் செய்யப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல அந்த கார்லுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிக்சர் ஓட்டப்பட்டிருக்கும். அதில் யானை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா கிரேனில் தூக்குற மாதிரி ஒரு சின்ன போஸ்டர் வந்து காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக அடுத்து வரப்போற நம்ம காங்கை அப்படியே அழகாக தூக்கிட்டு வரதுக்கு சின்ன ஃபோர்ஷேடிங் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ் எஸ் வெஞ்சூரில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை பிடிக்கிறவங்கள கெட்டிக்காரங்க. ஸோ அதனால தான் இந்த பக்கம் கால் இந்த டீம் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ அவங்க பிடிச்சி வச்சிருக்க அனிமல்ஸ் இருக்க இடத்துல தான் நம்ம ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல போகும்போது இந்த ஒரு சின்ன சைனை வந்து கவனிங்க. சுமத்ரன் ராட் அ டேஞ்சர், பிவார் ஆஃப் சுமத்ரன் ராட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ராட் வந்து ப்ரீவியஸாக டெட் அலைவ் அப்படின்னு சொல்லப்படுறேன். நம்ம பீட்டர் ஜாக்சனோட அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான். ஸோ இந்த பக்கம் பீட்டர் ஜாக்சன் நிறைய ரெஃபரன்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவரே கே எஸ் ரவிக்குமார் மாதிரி ஒரு சின்ன கேமியோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபைனல் ஃபைட்டில் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா எம்பியர் ஸ்டேட் பில்டிங் மேலே இருந்துகிட்டு ஏகப்பட்ட ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளைட்டில் ஒரு கன்னர் ஒரு ஃப்ளைட் கன்னராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் ஜாக்சன் அப்பியர் ஆகியிருப்பாரு. அவருடைய ஃபேஸ் உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியாது, பட் அவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பியர் ஆகியிருக்க விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம காங் வந்து வேற மாதிரி ஹைட்டாக இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பட் உண்மையிலே இந்த படத்தில் காங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 தான். அது மட்டும் இல்லாமல் கொரிலாவை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா காங் வந்து ரெடி பண்ணிப்பாங்க. காங் ஒரு செப்பரேட் ஸ்பீஷிஸாக காமிக்கப்பட்டிருக்காது, அது கொரிலாவிலேயே மிக பெருசாக வந்த கொரிலா அந்த மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். 25 ரொம்ப ரொம்ப ரொம்பவே குட்டி. காங் ஸ்கல் ஐலாண்ட்லேயே அந்த காங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 அந்த காஜில் வர்சஸ் காங் படத்தில் கிட்டத்தட்ட 300. ஸோ அதுக்கு முன்னாடி 25 தத்துக்குட்டி மாதிரி தான் சப்புன்னு நசுக்கி போட்டு போயிட்டே இருக்கும் நம்ம புது காங். பட் இந்த காங்கோட ஹைட்டும் நல்லா தாங்க இருந்துச்சு, நல்லா ஃபைட்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஸ்கல் ஐலாண்டுக்கு போனால் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவி மக்கள் பலம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதில் முக்கியமாக நம்ம ஆனை ஈவி மக்கள் கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ ஈவி மக்களை இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டவங்களாக தான் காமிச்சிருக்காங்க, பட் காங் ஸ்கல் ஐலாண்டில் கொஞ்சம் நல்லவங்களாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ கடந்து கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம காங்குக்கு காணிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ காங் ஸ்கல் ஐலாண்டில் அதுதான் கடைசி இனமாக பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த பக்கம் அந்த ஆனோட கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செயின் வந்து போடப்பட்டிருக்கும் மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த செயின் இருக்க வரைக்கும் தான் அவள் காணிக்கன். ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆன் பார்த்தீங்கன்னா அவள் கழுத்தில் இருக்க அந்த செயினை கீழே போட்ட அப்புறம் தான் நம்ம காங் வந்து ஆனை அந்த காணிக்கையாக இல்லாமல் அதாவது தன்னுடைய உணவாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு பதிலி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒருவேளை ஆன் கழுத்தில் அந்த செயினை போட்டுருந்தான் மேபி செத்தும் போயிருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனை தேடி இந்த பக்கம் எல்லா கேஸ் மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய டிராகன் ஃபிளைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒருத்தர் கையில் இருக்க கன் மூலிமா டிராகன் ஃபிளைஸை சுட்டுட்டுருப்பாரு. அண்ட் நிஜமலே அவர் வந்து சுடுறாரு, அது நீங்கள் பார்த்தாலே இந்த ஒரு ஷாட்டில் ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்தாலே தெரியும். அவர் நிஜமலே ரெண்டு டிராகன் ஃபிளை பார்த்தீங்கன்னா எயிம் பண்ணி சுட்டுருக்காரு. அது ரொம்பவே மைனியூட் டீட்டெயில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது, பட் அந்த ரெண்டு டிராகன் ஃபிளை அவர் எயிம் பண்ணி சுட்டுறாரு அந்த அளவுக்கு இவருக்கு எயிம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. பட் அப்படி இருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவார். இதுக்கான காரணம் அவருக்கு ஒரு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கும். ஸோ அகேன் அவரால் ஒழுங்காக பார்க்க முடியல. அண்ட் அவர் கையில் கண்ணும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ கண்ணில் நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச அவருக்கு கத்தியை யூஸ் பண்ண தரல போகலாம். ஸோ அதனால் புழுக்கள் கிட்டே அவர் வந்து சாகர மாதிரி கவிக்கப்பட்டிருக்கோம். இந்த டிராகன் ஃபிளைஸை சுடுறாருல அவர் வேற
யாரும் இல்லைங்க. ஆண்டி சர்க்கிஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா குரங்க நடிச்சிருப்பாரு. நம்ம கவனமா கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபேஸ் போட்டிருப்பாரு. அந்த வகையில் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிங் காங்குக்கும் மோஷன் கேப்சரை கொடுத்துருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக சொல்ல போனா ஆண்டி சர்க்கிஸ் இந்த படத்தில் டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. ஒன்று கிங் காங், அண்ட் ரெண்டாவது இந்த கேரக்டர். அண்ட் என்னொரு விஷயத்த நோட் பண்ணிக்கலாம், ரெண்டு பேருமே இந்த படத்தில் வந்து இறந்து போயிருப்பாங்க. முக்கியமாக ஆண்டி சர்க்கிஸ் கேரக்டர் இறந்து போகிற அந்த சமயத்தில் சுற்றி புழுக்களாக இருக்கும். அண்ட் புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவராக அப்படியே முழுசாகவே வந்து சாகடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே தான் கிங் காங்குக்கும் நடந்திருக்கு. ஸோ கிங் காங் தனியாக இருக்கும்போது சுற்றி புழுக்கள் மாதிரி மனுஷங்கள் வந்து ஒன்னா சேர்றது மட்டும் இல்லாமல் உயிரோட அந்த நம்ம காங்கை அப்படியே சுட்டு கீழே விழுத்து தான் சாவிச்சிருப்பாங்க. ஸோ அகைன் நம்ம கிங் காங் சாக போது இந்த படத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த படத்தோட பிகினிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஷேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. உண்மையில் அது ஒரு சம தாறுபாறுன விஷயம் தாங்க. அண்ட் ஆண்டி சர்க்கிஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு மோஷன் கேப்சர் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாருன்னு சொல்லி நம்புறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். மார்வலில் கூட நீங்கள் க்ளாவாக வந்து பார்த்துருப்பீங்க. சீரியஸாக செம்ம அமேசிங்கான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். காங் வந்து இந்த பக்கம் நம்ம ஆனை தூக்கிட்டு ஒரு வித்தியாசமான குகை மாதிரி, அதாவது இல்லைன்னா ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா போவாங்க. ஸோ அதெல்லாம் மக்கள் ஆக்சுவலாக காங்கை வழிபட்டு இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. அண்ட் அந்த குகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காங்கோட ஸ்கெலிட்டன்ஸ், அந்த எலும்புகளும் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அது மூலியமாகவே நம்ம காங் தான் இருக்கிறதுல கடைசியான மிருகம் அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மிருகங்கள் எல்லாமே எப்படி சத்திச்சு சொல்லியிருக்கோம் நம்ம சுத்தமாக புரியல. பட் ஈவி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் அந்த காங்ஸ் எல்லாமே செத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த பக்கம் மனுஷங்களே காணிக்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த பக்கம் காங் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை சாப்பிடாம இலை தலைகளை வந்து சாப்பிட்டுருக்கும். ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் கொரிலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இலை தலைகளை தான் சாப்பிடும். அப்பப்போ சிட்டுக்குருவி அது மாதிரி குட்டி குட்டி மிருகங்களை பார்த்தீங்கன்னா சாப்பிட மாதிரி சொல்லுவாங்க. பட் அதிகமாக அது வந்து வெஜிடேரியன் தான். அந்த விஷயம் அந்த ஈவி மக்களுக்கு சுத்தமாக தெரியல போல. அதை தொடர்ந்து அந்த பொண்ணு தப்பிக்க இந்த பக்கம் மூணு டைனோசர் கிட்ட பற்றி நான் மாட்டிப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸில் நம்ம காங்கோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரே மசீர் மாதிரி 619 போட்டு தான் என்ட்ரி ஆகும். பட் அந்த இடத்துல நடக்கிற ஃபைட்டை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன காங்ஸ் கல்ல இல்லை, ரெண்டு படங்களை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த காங் வர்சஸ் டீரெக்ஸும் காங் வர்சஸ் கரெக்ட் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக அந்த டைனோசரை கொல்லும் போது கூட இந்த பக்கம் காங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனோசரோட நாக்கை கடிச்சு துப்புறது மட்டும் இல்லாமல் அதோடைய தவடையை அப்படியே ரெண்டாக உடச்சு கொள்ளும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம காங் ஸ்கல் கிராலஸை கொல்லும் போதும் அதோடைய நாக்கை உள்ளேருந்து வெளியில் இழுத்து தான் கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் ஆக்சுவலாக ஸ்கல் கிராலஸோட தவடையை அப்படியே உடைக்கவும் பார்த்துருக்கோம். ஸோ அகெயின் இந்த கிங் காங் படத்துக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காங் வர்சஸ் ஸ்கல் கிராலஸில் அந்த ஃபைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்புகிறேன் மேபி இருக்கலாம். பட் அந்த டைனோசரோட நாக்கை கச்சு துப்புனா இருப்பாருங்க, அந்த இடத்துல நிற்கிறாங்க நம்ம காங்க. ஸோ மொத்தம் ரெண்டு டைனோசர்ஸ் கொள்வாங்க. மூணாவது டைனோசர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த செடி கொடிகள் வந்து மாட்டியிருக்கோம். ஸோ பாசிபிளி அதுவும் பார்த்தீங்கன்னா நேரமாக ஆக செத்து போயிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த காங் வந்து அந்த பொண்ணு கிட்ட கோச்சுக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவே அடுத்த ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங் வந்து மலை உச்சியில் இருந்து இந்த பக்கம் அந்த பொண்ணு கூடயும் பேசுகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்ச தொட்டு இட்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்ல அந்த காங்குக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சைன் லாங்குவேஜ் வந்து கற்றுக்க ஆரம்பிக்குது. படத்தோட எண்ணில் கூட நம்ம காங் எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு சன்ரைஸை பார்த்துக்கிட்டே நெஞ்ச தொட்டு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட தெல தெளிவாக காமிச்சிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காங்கோட கொகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆன அப்புறம் ஏகப்பட்ட வவால்கள் வந்து உட்காந்துருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இந்த வவால்களை ஆக்சுவலாக இப்போ லேட்டஸ்ட் நீங்கள் காஜல் வர்சஸ் காங் படத்துலேருந்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சைக்கோ வல்ச்சர்ஸ் அப்படி இல்லைனா ஹெல் ஹாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது தான். ஸோ கிட்டத்தட்ட அதே ரெசம்பிளன்ஸ் தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ மேபி இதுவும் ஹெல் ஹாக்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டோஹோக் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஸோ காங் படத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக உருவாக்கியிருக்காங்க. அந்த வகையில் மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ஹாக்ஸை ரெசம்பிள் பண்ணலாம். நம்ம காங்கோட ரைட்ஸ் ஆல்ரெடி அமெரிக்கன் சைடில் தான் இருக்க அந்த சமயத்தில் காங்குக்கும் புதுசாக ஏகப்பட்ட மான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. பட் டோஹோட ரைட்ஸ் வாங்கி அந்த சமயத்திலே மான்சர் வர்ஸை கிக் ஆஃப் பண்ணி தான் தாரமாக இருந்திருக்கோம். சரி ஓகே பாப்போம் இப்போதைக்கு கண்டினியூ இந்த மான்சர் வர்ஸ் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக போகுதுன்னு. அதை தொடர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கை ஏகப்பட்ட அந்த குளோரோஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி தான் பிடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ காங்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே தான் அதிகமான ஈர்ப்பு இருக்க மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கோம். பட் அந்த ஈர்ப்பு எதனால் வந்துச்சு, ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஈவி மக்கள் வந்து இருக்காங்க. பட் அந்த பொண்ணு மேலே ஈர்ப்பு எதுக்காக வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக இருக்கும் காமிக்கவே படல. ஆல்சோ அந்த காங்கை பிடிச்சி கொண்டு வந்து இந்த பக்கம் ஷோ நடத்தும் போது அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கிங் காங் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து வைக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த காங் வெளில எஸ்கேப் ஆகிட்டு வரும்போது அந்த தியேட்டர் பின்னாடி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் கிங் காங் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பியூட்டி அந்த பீஸ்ட்டை கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பீஸ்ட்டு பியூட்டியை கொலை பண்ண ட்ரையே பண்ணல, பியூட்டியில் தான் பீஸ்ட்டு இறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு டைலாகே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட எண்டில் பதிச்சிருப்பாங்க. காங் ஒருவேளை 90s கிட்டா இருப்பாரும், கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே எழுதிருக்காப்ல. ஆல்சோ காங்கோட இனத்திலே தான் கடைசியாக இருக்க அந்த சமயத்தில் மனுஷங்க ஃபைனலாக இருந்த காங்கோட இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அழிச்சிருக்காங்க. இந்த படத்தில் யார் மான்ஸ்டர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை தெல தெளிவாக காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யார் இந்த படத்தில் மான்ஸ்டராக இருக்க சொல்லி நபருங்கன்னு மறக்கமைக்கல காமப்படுங்க. ஆல்சோ படத்தோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து பிளேன்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு பிளேனை வந்து பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. பட் உள்ள இருக்க எந்த ஒரு பைலட்ஸும் தச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக பேரஷூட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ அந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அகேன் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கால்களில் அடிபட்டு தான் பேலன்ஸை இழந்து
கையில் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஒரு குட்டி மைனி டீட்டெயில். பின்னாடி அந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்க கால் அடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு குட்டி டீட்டெயில் கூட விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தை பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க, சூப்பராகவே எடுத்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும். அண்ட் ஏம் இதோட பார்த்தீங்கன்னா இந்த கிங்காங் படத்தில் இருக்க எல்லா ஈஸ்டருக்கு வந்து முடியுது. ஸோ பெருசாக எந்த ஒரு ஈஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள அமையல, சில பல ஈஸ்டர்ஸ் மட்டும் அங்கங்கே சொருவி வச்சிருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி சிம்பிளாக ஒரு லீனியரான ஸ்டோரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆக்சன் சீக்வன்ஸ் ஆட் பண்ணி குறங்கியும் வேற மாதிரி காமிச்சு ஒரு சாம அமேசிங்கான காங் படம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காங் படம் பற்றி? இந்த காங் படம் பார்த்தவங்க ஏதாவது நான் ஹிட் டீட்டெயில் மிஸ் பண்ணி தான் மறக்க வைக்கல, கம்மி பண்ணுங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டு டேக் பண்ணுங்கள். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான உடையில மீன் பண்ணி எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா